கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, சங்கீதங்கள் தரும் புது நம்பிக்கை என்கிற தியான வரிசையிலே சங்கீதம் 137 நாம் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 137 9 வசனங்களை கொண்ட பகுதியாக இருக்கின்றது. எனினும் இதனை 3 பகுதிகளாக பிரித்து அறிஞர்கள் விளக்குகின்றார்கள். 1 முதல் 4 வசனங்கள் அடங்கிய முதல் பகுதி எருசலேம் அழிவை குறித்து புலம்பி பாடுகிறதான ஒரு பகுதியாக இருக்கின்றது. 5 முதல் 6 வசனங்கள் அடங்கிய 2 பகுதி எருசலேமை மறக்க முடியாத நினைவுகளை குறித்து பக்தன் பாடுகின்றான். 7 முதல் 9 வசனங்கள் எருசலேமை அழித்த தேசத்தவரை குறித்து விவரித்து பாடுகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி நாம் பார்ப்போமானால், இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக யூத மக்கள், பாபிலோனிலே சிறைப்பட்டு சென்ற காலத்திலே நடந்த பாடலாக இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக நாம் அறிகின்றோம். ஆகவேதான் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் என்று சொல்கின்றார். சியோன் என்றால் எருசலேம் நகரத்தை குறிக்கிறதான ஒரு சொல். ஆகவே எருசலேமிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு சென்ற மக்கள், பாபிலோனில் இருந்து தங்கள் விட்டு வந்த தேசத்தை, தங்களுடைய சொந்த தேசத்தை நினைத்து புலம்பி பாடுகிற பாடல். இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்தபடியினாலே அவர்களை சிறைப்பிடித்து செல்வேன் என்று தேவன் எச்சரித்தார். அந்த எச்சரிப்பை பல தீர்க்கதரிசிகள் கொடுத்தார்கள். குறிப்பாக எரேமியாதை அதிகமாக கொடுத்தார். அப்படி இருந்தும் யூத தேசத்தவர் மனம் திரும்பவில்லை. ஆகவே தேவன் உரைத்த வண்ணமாகவே பாபிலோன் தேசத்தவர், எகிப்திய தேசம் முற்காலத்திலே இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி இருந்த வண்ணமாக, இப்போது பாபிலோன் தேசத்தவர் வந்து எருசலேம் மீது 3 முறை படையெடுத்தனர். கிமு 605, 2 முறை கிமு 597, 3 முறை கிமு 586 என 3 முறை பாபிலோன் மக்கள் எருசலேம் மீது படையெடுத்து எருசலேமை சிதறடித்தனர், அழித்து போட்டனர், ஆலயத்தை இடித்தனர், அலங்கத்தையும் உடைத்து போட்டனர். அங்கிருந்த பிரபு மக்கள் முதலிய அனைத்து முக்கியமான மக்களையும் வாலிபரையும் சிறைபிடித்து தங்கள் நாட்டிற்கு கொண்டு சென்றனர். அவனமாக சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட யூதா மக்கள் பாபிலோனிலிருந்து தங்கள் தேசத்தை நினைத்து புலம்புகின்றார்கள், அழுகின்றார்கள். தேவ சமூகத்தை நினைத்து இப்போது புலம்புகின்றார்கள். அந்த கோணத்திலே பார்ப்போமானால், இது ஒரு தேசபக்தனின் சங்கீதமாக இருக்கின்றது. ஒரு தேசபக்தன், எருசலேம் மீது பக்தி வைத்திருந்த ஒரு தேசபக்தன், தன்னுடைய நாடு அழிக்கப்பட்டதை குறித்து இங்கே புலம்புகின்றான், பாடுகின்றான். அவனமான அந்த தேசபக்தன் தேசபக்தியின் உச்சத்தில் அவன் சொல்லுகின்றான், எனது நாட்டை அழித்த நாடுகள் அழிந்து போக வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். அதைத்தான் 7 மற்றும் 8 வசனத்திலே சொல்கின்றான். கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரன் நினையும். ஏதோம் என்றால் ஏசாவுடைய வம்சத்தவர். பாபிலோன் படையெடுத்து வந்தபோது இந்த ஏதோமியர் பாபிலோன் படைகளுக்கு உதவி செய்ததாக சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு பாபிலோனியர்கள் இந்த ஏதோமியரை சேர்த்து கொண்டு எருசலேமினை நாசமாக்கினார்கள். ஆகவே தான் 8 வசனத்திலே சொன்னான், பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், பாபிலோனை தனது எதிரி நாடாக இந்த தேசபக்தன் பார்க்கின்றான். ஆம், அவன் தன் நாட்டின் மீது கொண்டு வந்த வைராக்கியத்தால் அல்லது தேசபக்தியால் எதிரி நாடுகள் அழிந்து போக வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாபிலோன் எருசலேமை அழித்தபடியினாலே எருசலேமை தனது சொந்த தேசமாய் கொண்ட மகன் தேசபக்தன் தனது எதிரி அழிய வேண்டும் என்று விரும்புகின்றான்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்மது பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு வாழ்கின்ற நாம் எப்படி சிந்திக்க வேண்டும்? நாம் வாழ்கிற தேசம், நாம் எந்த தேசத்தில் வாழ்கிறோமோ அந்த தேசம் நமது தாய் தேசமாய்கொண்டு அந்த தேசத்தின் மீது பக்தி வைத்திருக்க வேண்டும். அந்த தேசத்துக்கு நாம் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த தேசத்தினுடைய எதிரிகள் அழிந்து போக வேண்டும் என்று ஒருவேளை நாம் விரும்பலாம். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகிலே உண்மையான ராஜா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்த நாம் நம்முடைய சத்துருக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தை எதிர்க்கிற தேசங்கள் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய தேசத்தை எதிர்க்கிற தேசங்கள் ஆண்டவராய் இயேசுண்டே வர வேண்டும். அதன் மூலம் உலகிலே சமாதானம் உண்டாக வேண்டும். நம்முடைய தேசமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 10 அதிகாரத்திலே சொல்கின்றான், எனது ஜனங்கள் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் வாஞ்சியுமாயிருக்கிறது என்று சொல்கின்றான். அவனமாக நமது எதிரி தேசங்கள் மட்டுமல்ல, நமது தேசமும் தேவனை அறிந்து தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையிலே நமது தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அத்தோடு நமக்கு தொந்தரவு கொடுக்கிறதான எதிரி நாடுகளும் மெய்யான ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்கு நேராக திரும்புவதன் மூலம் நமது தேசத்திலே சமாதானம் நில வேண்டும். நமது தேசம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாடும் பிற நாடுகளுக்கு தொந்தரவு கொடுக்காமல், பிற நாடுகள் மீது யுத்தம் செய்யாமல், முழு உலகம் சமாதானம் நிறைந்த உலகாக, தேவ சமாதானத்தை அனுபவிக்கிற உலகமாக மாற வேண்டும் என்று இன்று காலை வேளையிலே நாமும் உலக அமைதிக்காக, தேச அமைதிக்காக தேவ சமூகத்திலே விண்ணப்பம் செய்வோம். கர்த்தராமே, நம்மையும் நமது தேசத்தையும் சத்துருக்களின் கையிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பாதுகாப்பாராக. ஆமென்.